அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி கண்ணை நிறைந்த இஸ்லாமிய சகோதர்களே வல்ல அல்லாஹுவின் பேரொருளால் புனித மிகுந்த இந்த ரமலான் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே நோம்பினுடைய சட்டங்களை சொல்லி வருவது வழக்கமாக வைத்திருக்கிறோம் அந்த அடிப்படையிலேயும் இந்த ஆண்டு ரமலான் மாதத்திலே நாம் நோர்க்க இருக்கக்கூடிய இந்த நோம்பினுடைய சில சட்டங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் இந்த சட்டங்களை எதைக்காவண்டி சொல்கிறோம் என்றால் சில பேருக்கு யாபகத்தில் இருந்தாலும் சில பேருக்கு இதனுடைய சட்டங்கள் அவ்வப்போது மனிதன் என்ற அடிப்படையிலே மறுதி ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது எனவே இது போன்ற சட்டங்களை அவ்வப்போது ஞாபகப்படுத்தி கொண்டால் நம்முடைய வணக்க வழிபாடுகளை குறைகள் ஏதுமில்லாமல் இறைவனுக்காக அழகான முறையிலே செய்கின்ற ஒரு வாய்ப்பினை பெற முடியும் நோன்பு என்பது யார் மீது கடமை என்பதை முதலில் பார்ப்போம் வல்லல்லா தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் ஃபமன் சகித மின்குமு ஃபல் பல்யசுமுஹு உங்களில் அந்த ரமலான் என்ற மாதத்தை யாரெல்லாம் அடைகிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுமே நோன்பை நோற்க வேண்டும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் இந்த வசனத்தில் இருந்து நமக்கு தெரியக்கூடிய மிக முக்கியமான கருத்து முஸ்லீமாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ரமலான் என்ற அந்த மாதத்தை அடைந்து விடுவார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் நோன்பு நோற்க வேண்டும் நோன்பு நோர்ப்பது அவர்கள் மீது கடமை என்பதை இந்த வசனத்தில் வல்ல அல்லா சொல்லி காட்டுகிறான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவர்கள் சொல்லி சென்ற சில செய்திகளையும் இதுபோன்ற சட்டங்களை நாம் அறிந்து கொள்ளலாம் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லம் அவரிடத்திலே ஒரு மனிதர் இஸ்லாத்தை பற்றி அவர் வினவுகிறார் கேள்வி கேட்கிறார் அதற்கு நபிகள் நாயம் சல்லா அலையம் அவர்கள் சொல்கின்ற பொழுது இஸ்லாமி என்றால் நீ ஐங்கால தொழுகையை தொழுவதும் ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பதும் ஜக்காத்தை கொடுப்பதும் ஹஜ்ஜி செய்வதும் என்று நபி அவர்கள் பதில் இதுவும் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது அனைவர் மீதும் கடமை என்ற செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக உணர்த்து காட்டுகிறது இந்த கடமையான இந்த நோன்பில் சில பேருக்கு விதிவிலக்கும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது விதிவிலக்கு என்றால் அதாவது ரமலான் மாதத்திலே அவர்கள் கண்டிப்பாக நோம்பு நோற்கத்தான் வேண்டும் அதே நேரத்திலே ரமலான் மாதத்தில் அவர்கள் நோன்பு நோற்காமல் சில காரணங்களினால் அந்த நோன்பை அவர்கள் விட்டு விடுவார்கள் என்றால் வேறு சில நாட்களிலே அந்த நோன்பை நோற்பது அவர்கள் மீது கடமையாக இருக்கிறது ரமலானின் நோன்பு வைக்காமல் சில காரணங்களினால் நோம்பை விட வேண்டிய சில காரணங்கள் இருப்பதினால் விடுபட்டு போன அந்த நோன்பை ரமலான் அல்லாத இன்னொரு நாட்களிலே அவர்கள் வைக்க வேண்டும் இது போன்ற ஒரு சலுகையை இஸ்லாம் மோமீன்களுக்கு வழங்கியிருக்கிறது யார் யாரெல்லாம் இந்த சலுகை பெறுவார்கள் என்றால் முதலிலே நோயாளிகள் ஒருவருக்கு தீராத வியாதி இருக்கிறது என்றால் அதனால் அவர் நோன்பு வைக்க முடியாத நிலையில் அவர் தள்ளப்படுகிறார் என்றால் அவர் இந்த ரமலான் மாதத்திலே நோன்பு வைக்க தேவையில்லை அதே நேரத்தில் ரமலான் முடிஞ்சதற்கு பின்னால் ஏனைய நாட்களிலே ஏனைய மாதங்களில் விடுபட்டு போன இந்த நோன்பை வைக்கணும் அதே போன்று பயணிகள் இவர்களுக்கும் இந்த சலுகை இருக்கிறது திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான் நீங்கள் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த ரமலான் மாதத்திலே அந்த நோன்பை நீங்கள் விட்டுவிடலாம் விட்டுவிட்டு ரமலான் அல்லாத மற்ற நாட்களிலே விடுபட்டு போன இந்த நோன்பை நீங்கள் கலா செய்து கொள்ளலாம் என்ற கருத்திலே அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்கிறான் இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்க நோயாளியாக இருந்தாலோ பயணத்திலே இருந்தாலோ கண்டிப்பாக அவர்கள் நோம்பை விட்டுத்தான் தீர வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அவர்களுக்கு முடியும் என்றால் நோன்பை நோற்கவும் செய்யலாம் ஏலா விட்டால் அவர்கள் நோம்பை விடவும் செய்யலாம் நோன்பை விட்டு விடுவதே அவர்களுக்கு வந்து ஒரு சலுகையாக தரப்பட்டு இருக்கிறது அதனால் கண்டிப்பாக நோன்பை விடத்தான் வேண்டும் என்று நாம் நினைக்க தேவையில்லை ஏனென்றால் நபிகள் நாயம் சல்லா அலேசலம் அவர்கள் பயணத்தில் இருக்கின்ற பொழுது நோன்பு வைத்தும் இருக்கிறார்கள் அதே பயணத்தில் இருக்கின்ற பொழுதே முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது வைத்த அந்த நோன்பை முறிக்கவும் செய்திருக்கிறார்கள் அப்போ அதனால் கண்டிப்பாக நோன்பை பயணத்தில் விட்டுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலையில்லை விரும்பினால் நாம் நோன்பு வைத்துக் கொள்ளலாம் விரும்பவில்லை என்றால் அந்த சிரமத்தை கருத்தில் கொண்டு நோன்பை விட்டுவிடலாம் ஆனால் ரமலான் அல்லாத மற்ற நாட்களிலே விடுபட்டு போன அந்த நோன்பை நாம் நோர்க்க வேண்டும் அதே போன்று இந்த வரிசையில் விளக்கு ஏற்பட்ட பெண்கள் அவர்கள் கண்டிப்பாக நோன்பை விட்டுத்தான் ஆகணும் பயணிகளுக்கு மாதிரி உள்ள ஒரு சட்டம் இவங்களுக்கு கிடையாது மாத விளக்கு ஏற்பட்ட பெண்கள் அல்லது வந்து பிரசவ தீட்டில் உள்ள பெண்கள் இவர்கள் கண்டிப்பாக நோன்பை விட்டே ஆகணும் இவங்களுக்கு நோம்பு வைக்கலாம் நோன்பு வைக்காமல் இருக்கலாம் என்ற சலுகை இல்லை மாத இருப்பார்கள் என்றால் அல்லது பிரசவத்தீட்டில் இருப்பார்கள் என்றால் இவர்கள் இந்த நோன்பை விட்டுவிட வேண்டும் விட்டு விட்டுட்டு ரமலான் அல்லாத மற்ற நாட்களிலே விடுபட்டு போன அந்த நோன்பை கலா செய்யணும் இது மூணு நாலாவது லிஸ்ட்டில் உள்ளவங்க அதே போன்று அஞ்சாவது நிலையில் உள்ள ஆள் யாருன்னு கேட்டால் கர்ப்பிணி தாய்மார்கள் இவர்கள் விரும்பினால் நோன்பு வைக்கவும் செய்யலாம் அல்லது அந்த கஷ்டமாக இருக்கிறது சிரமமாக இருக்கிறது என்று கருதுகிறார்கள் என்றால் இவர்கள் நோன்பை விட்டுவிடவும் செய்யலாம் கற்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் ஏன்னா அவங்க வந்து வயிற்றில் ஒரு குழந்தையை சுமந்துட்டுருப்பாங்க இவர்களுடைய உணவு தான் அந்த குழந்தைக்கும் தேவையாக இருக்கிறது இதனால் பல சங்கடங்கள் இருக்கும் என்றால் அவர்களுக்கு நோன்பு நோற்பதிலே பல சிரமங்கள் இருக்கும் என்றால் இவர்களும் நோன்பை விட்டுவிடலாம் அதே போன்று பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் இவர்களுடைய நிலை என்ன பால் கொடுக்கிறது என்பது இவங்களுடைய உணவு தான் தாயினுடைய தான் அந்த குழந்தைக்கும் கொடுக்குறாங்க அப்போ இவங்களே உண்ணாமல் பருகாமல் நோன்பு காலகட்டத்தில் பட்னியாக இருக்கின்ற பொழுது இவர்களுக்கே தாகங்களும் பசியும் இருக்கின்ற அந்த நேரத்தில் இவர்கள் பால் கொடுக்கின்ற பொழுது கூடுதல் சுமையாக அவர்களுக்கு அமைகிறது எனவே இந்த தாய்மார்கள் பால் உடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய இந்த தாய்மார்கள் விரும்பினால் நோன்பு வைக்கவும் செய்யலாம் வைக்காமலும் இருக்கலாம் ஆனால் இவர்கள் யாராக இருந்தாலும் இப்ப நம்ம சொன்ன பயணியாக இருக்கக்கூடியவர்கள் நோயாளியாக இருக்கக்கூடியவங்க மாத விளக்கு உள்ள பெண்கள் பிரசவத்தீட்டு உள்ள பெண்கள் அல்லது கர்ப்பிணிகள் அல்லது பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் இது போன்ற நிலையில் யாரா இருந்தாலும் இவர்களுக்கு நோன்பு விட்டுவிடுவதற்கு விடுவதற்கு சலுகை இருக்கிறது அதே நேரத்துல ரமலான் முடிந்ததற்கு பின்னால் ஏனைய மாசத்துல அவர்கள் கண்டிப்பாக விடுபட்டு போன அந்த நோன்பை கட்டாயமாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இது ரமலானில் நோன்பு நோற்காமல் சலுகை அளிக்கப்பட்டவருடைய விவரம் அதே போன்று இந்த நோயாளிகளுடைய விவரத்தில் நிரந்தரமான நோயாளிகள் என்று சில பேர் இருப்பாங்க தள்ளாத வயது உடையவர்கள் படுத்த படுக்கையில் இருக்கலாம் இத அவங்களுக்கு நோன்பு வந்து வைக்க முடியாத நிலையில் அவங்க தள்ளப்பட்டு இருப்பாங்க அவங்க குணமாகி இன்னொரு நாளில் நோன்பு வைக்கக்கூடிய நிலையிலேயும் அவர்கள் இல்லை இதை மாதிரி தள்ளாத வயது உள்ளவர்களாக இருந்தால் இவர்களுடைய நிலை என்ன இவர்கள் மீது இறைவன் நோன்பை கடமையாக ஆக்கலை யாருக்கு நோன்பு நோற்ப சக்தி இருக்கிறதோ தான் அல்ல அந்த நோன்பை கடமையாக ஆக்கியிருக்கிறான் தள்ளாத வயது உடையவர்கள் நிரந்தரமான நோயில் தள்ளப்பட்டவர்கள் அதில் இருந்து மீண்டே வர முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வேறு நாட்களிலே நோன்பு நோற்கக்கூடிய வாய்ப்பே அவர்களுக்கு இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் இதை மாதிரி உள்ள ஆட்கள் வந்து அவர்களுக்கு நோன்பு கடமை என்று சொல்ல இயலாது ஏன் அல்லாஹ் எந்த கடமையாக இருந்தாலும் யாருக்கு முடியுமோ அவர்களுக்கு தான் கடமையாக ஆக்கியிருக்கிறான் இருக்கிறான் யாருக்கு முடியாதோ யாருக்கு அதை செயல்படுத்த இயலாதோ அவர்களுக்கு கடமை என்ற ஒரு பார்வை இஸ்லாத்தில் இருக்க முடியாது திருமறை குரான்லி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் லா கல் லாஹு நப்சன் இல்லா சாஹா எந்த மனுஷனாக இருந்தாலும் அவனுடைய சக்திக்கு மீறி அவனை நாம் சிரமப்படுத்த மாட்டோம் என்று இறைவன் தன்னுடைய திருமறை குரானிலே சொல்லி காட்டுகிறான் அப்போ இந்த வரிசையில் ஒருவர் தீராத வியாதியில் இருப்பார் என்றால் படுத்த படுக்கையில் இருப்பார் என்றால் தள்ளாத வயதில் உள்ளவராக இருப்பார் என்றால் இவர்களுக்கு நோன்பு கடமை என்ற நிலையே இல்லை அதே நேரத்தில் சில பேர் இதற்கு வேறு சட்டத்தையும் சொல்வார்கள் நாமும் கூட ஆரம்பத்தில் அந்த சட்டத்தை சொல்லியும் இருக்கிறோம் என்ன சட்டம் இந்த தீராத வியாதி உள்ளவர்கள் தள்ளாத வயது உள்ளவர்கள் அவர்கள் நோன்பு நோற்கவில்லை என்றால் அதற்கு ஒரு பரிகாரம் செய்யணும் என்ன பரிகாரம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஏழைக்கு உணவாக தர்மம் கொடுத்துடணும் தர்மமாக ஒரு உணவு கொடுத்துவிட்டால் விட்டால் அதுக்குண்டான பரிகாரம் இவங்க நோன்பு நோக்க தேவையில்லை அதே நேரத்தில் அந்த நோன்புக்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை சில பேர் சொல்வார்கள் நாமளும் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம் ஆனால் இது மறு ஆய்வு செய்கின்ற அந்த நேரத்தில் இது போன்ற ஒரு சட்டத்தை அல்லாஹோ ரசூலோ நமக்கு சொல்லித்தரலை அடுத்து இந்த விடுபட்டு போன நோன்பை ரமலானில் வைக்க வேண்டிய அந்த நோன்பு நாம் பல காரணங்கள்னால் விட்டதின் காரணத்தினால் அந்த விடுபட்டு போன நோன்பை எப்போது வைக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா குரான் அதிச அடிப்படையில் நோன்பு என்பது நம் மீது கடமை கடமையான தான் நாம் விட்டுருக்குறோம் எனவே நம் மீது இறைவன் விதியாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த கடமையான நோன்பை எவ்வளவு சீக்கிரமாக நாம் வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வைத்துவிட வேண்டும் அதற்கு ஒரு கால வரையறையை இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரவில்லை இத்தனை நாளுக்குள்ளே தான் இங்கே வைக்கணும் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே வைக்கணும் ஒரு மூணு மாதத்துக்குள்ளே வைக்கணும் அல்ல ஒரு வருடம் ரெண்டு வருடத்துக்குள்ளே வைக்கணும் என்ற அந்த ஒரு கால வரையறையை இஸ்லாம் சொல்லவில்லை அதே நேரத்தில் மரணம் என்பது நமக்கு எப்போனாலும் வரலாம் இன்றைக்கி நாளும் வரலாம் நாளைக்கு நாளும் வரலாம் திடீர்னு நாம் மரணத்தை சந்தித்து விடுவோம் என்றால் இந்த நோன்பை நாம் விட்டு விட்டு போன இந்த நோன்பை பற்றி இறைவன் நம்ம இடத்துல கேட்பான் எனவே மரணத்தை நாம் மையமாக வைத்து கொண்டு இந்த விடுபட்டு போன இந்த நோன்பை எவ்வளவு சீக்கிரமாக வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வைக்கலாம் ஆயுஷாரதில்லாத்தல் அனுகா அவர்கள் சம்பந்தமாக அவர்கள் தன்னை பற்றி ஒரு தகவலை கூட சொல்வார்கள் என்னவென்றால் நான் ரமலானில் விடுபட்டு போன இந்த நோன்பை நபி அவர்களுக்கு பணிவிடை செய்ததின் காரணத்தினால அந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் தான் நான் இந்த நோன்பை வைப்பேன் ஷாபான் மாசத்தில் தான் கழிஞ்ச ரமலானில் விடுபட்டு போன அந்த நோம்பை என்னால் வைக்க இயலும் அந்த மாதிரி தான் நான் வைத்திருக்கிறேன் என்று ஆயிஷா அவர்கள் சொல்லக்கூடிய சில தகவல்களையும் பார்க்கலாம் அதனால் காலவரையறை இஸ்லாம் சொல்லாமல் இருந்தாலும் விடுபட்டு போன நோன்பை எவ்வளவு சீக்கிரமாக வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக வைப்பதுதான் சிறந்தது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுக்கடுத்து நோன்பை முறிக்கக்கூடிய சில காரியங்கள் என்னென்ன காரியங்களை செய்தால் அது நோன்பை முறிக்கும் என்பதை நீங்கள் பார்க்கணும் நோன்பை முறிப்பதற்கு உண்ணுவது பருகுவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவது இது போன்ற காரியங்கள் நாம் வைத்திருக்கக்கூடிய நோன்பை முறித்துவிடும் ஒருவர் வேண்டும் சாப்பிடுகிறார் என்றால் வேண்டுமென்றே நோன்பு காலத்தில் பகல் நேரத்திலே குடிக்கிறார் என்றால் பகல் நேரத்திலே இல்லறத்திலே ஈடுபடுகிறார் என்றால் இந்த மூன்று காரியமும் அவருடைய நோன்பை முறித்துவிடும் இது பல்வேறு ஆயத்துகள் பல்வேறு ஹதீஸ்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இதை தான் எல்லா நோன்பு என்றும் சொல்கிறான் உண்ணாமல் பருகாமல் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமல் அந்த பகல் நேரத்தை கழிப்பதற்கு பேர் தான் அந்த நோன்பு என்பதையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது எனவே இந்த காரியத்தை நாம் செய்வோம் என்றால் நோன்பை முறித்து விடும் அதே நேரத்தில் ஒருவர் மறந்து சாப்பிட்டு விடுகிறார் மறந்து குடித்து விடுகிறார் இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது என்றால் இது அவருடைய நோன்பை முறித்து விடாது ஏன்னா ஹதீசுகளில் அதற்கு தெளிவான ஆதாரங்களும் இருக்கிறது நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்லி சென்ற அந்த செய்தி ஒருவர் மறந்து உண்டு விட்டார் நோன்பு காலத்தில் மறந்து அவர் சாப்பிட்டு விட்டார் என்றால் மறந்து அவர் குடித்து விட்டார் என்றால் அவருடைய நோம்பு முடியாது ஏனென்றால் நபி அவர்கள் சொல்கிறார்கள் இன்னமா அத்தாமல்லாகோ சக்காகோ தான் அவர்களுக்கு உணவளிக்கிறான் தான் அவருக்கு பானத்தை புகுட்ட கொடுத்தான் எனவே இந்த மறதியின் காரணத்தினால் ஒருவர் உண்ணினாலோ பருகினாலோ அவருக்கு வந்து எந்த குற்றமும் அவருக்கு ஏற்பட போகிறதில்லை அவருடைய நோன்புக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதை இந்த ஹதீஸு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அதனால் வேணும்னு சாப்பிட்டா தான் வேணும்னு குடித்தா தான் நோன்பு முறியும் மறதியாக ஒருவர் சாப்பிடுகிறார் என்றால் மறதியாக ஒருவர் குடிக்கிறார் என்றால் அது வந்து அவருடைய நோன்பை எந்த பாதிப்பையும் உள்ளாக்காது அவருடைய நோன்புக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அதே போல் இல்லறத்தில் ஈடுபட்டு விடுகிறார் என்றால் இது வந்து மறதியில் செய்யக்கூடிய ஒரு காரியம்னு சொல்ல இயலாது இது வந்து கண்டிப்பாக நோன்பை முறித்து விடும் இல்லறத்தில் ஒரு ஆணும் வெண்ணும் நோன்பு வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் பகல் நேரத்தில் கணவன் மனைவி ரெண்டு பேருமே இல்லறத்தில் ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் அது கண்டிப்பாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியத்தில் அது சென்றுவிடும் எனவே இது மறதி லிஸ்ட்டில் சேர்க்க முடியாது வேணும் மறந்த நிலையில் யாரும் இதை செய்கிறதும் இல்லை அது வந்து லேசாக இருந்தாலும் கணவன் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபடும்போது மறந்துட்டோம் அப்படின்னா சொல்ல இயலாது குடிக்கிற மாதிரி சாப்பிடுறது மாதிரி உள்ள ஒரு சமாச்சாரம் இல்லை அப்போ இந்த அடிப்படையில் இது வந்து கண்டிப்பாக இது நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு காரியம் சரி இதை மாதிரி ஒருவர் வேண்டுமென்றே நோன்பை முறித்து விட்டார் என்றால் அதற்குண்டான பரிகாரம் என்ன மறந்து குடித்தால் அவருடைய நோன்பு பிரச்சனை இல்லை மறந்து சாப்பிட்டா அவருடைய நோன்பு பிரச்சனை இல்லை ஆனால் வேணும்னு நான் நோன்பை முறிக்கத்தான் போகிறேன் எனக்கு இந்த நோன்பு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வேணும்னு ஒருவர் நோன்பை முறித்து விட்டார் என்றால் அதற்கும் இஸ்லாம் பரிகாரத்தை சொல்லி தருகிறது என்ன பரிகாரம் இரண்டு மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்கணும் நபிகண் நாயின் சல்லா அல்லாம் அவங்களுடைய காலகட்டத்தில் ஒரு மனிதர் வருகிறார் அவர் சொல்கிறார் அல்லாபியின் தூதரே தூ நான் அழிஞ்சே போயிட்டேன் நான் நாசமாக போயிட்டேன் அப்படிங்கிறார் அப்போ ரசூலா கேட்குறாங்க என்னப்பா ஏன் நீ நாசமாக போயிட்ட ஏன் நீ அழிஞ்சு போயிட்ட என்ன காரணம் என்ன தப்பு பண்ண அப்படின்னு நபி அவர்கள் கேட்கும்போது அந்த சஹாபி சொலர் அல்லாவையும் தூதரே நான் என்னுடைய மனைவியிடத்தில் நோன்பு காலகட்டத்தில் பகல் நேரத்தில் இல்லறத்தில் ஈடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் உடனே நபிகள் நாயம் செல்ல செல்லம் வந்த அந்த நபி தோரட்ட கேட்குறாங்க சரி ரைட்டு நோம்பு முடிச்சிட்டிங்கள தொடர்ந்து இரண்டு மாதங்கள் ஒரு நாள் நோம்பு வைக்க முடியுமா என்று நபிக நவயம் சல்லா அலுவலாமா அவர்கள் அந்த மனுஷன்ட்ட கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு அது எப்படி முடியும் இந்த நோன்பே வைக்க முடியலை அப்போ தொடர்ந்து ரெண்டு மாதம் நோன்பு வைப்பதாக இருந்தால் அது எப்படி சாத்தியம் முடியலை சரி அப்போ சொல்லுலா கேட்குறாங்க அப்படின்னா இத்தாமும் சித்தீன மிஸ்கீனன் ஒரு அறுபது ஏழைகளுக்கு நீ வந்து உணவு கொடுக்க முடியுமா ஒன்றும் ஒரு நோன்பை முறித்து விட்டால் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு வைக்கணும் அப்படி இல்லைன்னா அறுபது ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறாரு இல்லை யாரை சொல்லா அது எனக்கு இயலாது அப்படின்னோடனே நபிசல்லா அல்லிஸ்லாம் அவர்கள் சற்று அமைதியாக இருக்கிறாங்க அப்பொழுது நபி இடத்துல ஒரு கூடை நிறைய ஒரு பேரிச்சம்பளம் அன்பளிப்பாக தரப்படுகிறது நபி அவர்கள் தனக்கு தந்த அந்த அன்பளிப்பான பொருளை இங்கே இருக்கக்கூடிய அந்த நபி தோர்ட்ட கொடுத்து தோழரை இதை நீங்கள் தர்மம் பண்ணி உங்களுடைய பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லும்போது அந்த சஹாபி சொல்கிறார் அல்லாவின் தூதரே மதினாவில் இரண்டு மலைகளுக்கு மத்தியில் உள்ள இந்த மதினாவில் என்னை தவிர என்னுடைய குடும்பத்தை தவிர மிக ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று அவர் கேட்குறாரு அப்போ நபி சல்லா அலி சொல்லாம வந்து சரி நீனே உன்னுடைய குடும்பத்துக்கு இதை தர்மமாக வழங்கிவிடு என்று நபி அவர்கள் சொன்னதாக இந்த அதிசயில் நாம் பார்க்க முடிகிறது இதில் இருந்து நமக்கு தெரியக்கூடிய மிக முக்கியமான சட்டம் என்னென்னா ஒருவர் ரமலான் மாதத்தில் ஒரு நோன்பை முறித்து விட்டார் என்றால் ஒரு நோன்பை முறித்தாலும் அந்த ஒரு நோன்புக்கு பகரமாக தொடர்ந்து இரண்டு மாதங்கள் நோன்பு நோக்கணும் அல்லது அது முடியவில்லை என்றால் அறுபது ஏழைகளுக்கு அவர் வந்து உணவு கொடுக்கணும் அல்லது அது முடியவில்லை என்றால் ஏதாவது தர்மங்கள் பண்ணணும் இது வேண்டுமென்று நோன்பை முறித்ததற்கு உண்டான ஒரு காரியமாக பரிகாரமாக நபிகள் நாயின் சல்லா அல்லி அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் அதே போன்று நபீல் நாயிம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த நோம்புனுடைய சட்டங்கள் வந்து இன்னும் ஏராளமான சட்டங்களை நமக்கு சொல்லித் தராங்க அதே நேரத்தில் சில தவறான வழிமுறைகளும் நம்ம இடத்துல இருக்கிறது என்ன தவறான வழிமுறைகள் சில பேர் நோம்பு நொறுக்கக்கூடிய இந்த நேரத்தில் நறுமணம் பூசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தவறான சித்தாந்தங்கள் தவறான எண்ணங்கள் நோம்பு வைத்திருக்கும் போது நறுமணம் பூசக்கூடாது குளிக்கக்கூடாது பல் துளக்கக்கூடாது எச்சியே கூட முழுங்கக்கூடாது இப்படியெல்லாம் நிறைய சட்டங்கள் இவங்களாக வச்சுருக்குறாங்க யார் சொன்னால் இப்படி நறுமணம் பூசக்கூடாது நோன்பு வைத்த ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் குரான்லேயோ ஹதீஸ்லேயோ எங்கேயாவது இதுக்கு தடை இருக்கிறதா நோம்பு வைத்த ஆட்கள் நறுமணம் பூசக்கூடாது என்ற தடை எங்கேயுமே இல்லை ஆனால் நாமளாக உருவாக்கி வச்சுருக்குறோம் நறுமணம்லாம் பூசக்கூடாது குளிக்கக்கூடாது ஏன்ப்பா குளிக்கக்கூடாது நீங்கள் வந்து குளிச்சிங்க அப்படின்னா உடம்புல வந்து அந்த இருக்கக்கூடிய சின்ன சின்ன துவாரங்கள் கண்ணுக்கே தெரியாத அந்த துவாரத்தின் வழியாக நாம குளிக்கின்ற பொழுது அந்த தண்ணி உடம்புக்குள்ள போயிடும் சில பேர் இப்படிலாம் சொல்றாங்க நம்ம குளிக்கும்போது அந்த தண்ணி உடலுக்குள்ள அப்படி போயிடும் அதனால குளிக்க கூடாது குறிப்பாக ஆத்துல குளத்துல முங்கி குளிக்கக்கூடாது அப்படிம்பாங்க ஏன் நீங்க முங்கி குளிக்கும்போது காது வழியா தண்ணி உள்ளே போயிரும்ல மூக்கு வழியா உள்ள தண்ணி போயிருங்களே இதனால் வந்து உங்களுடைய நோன்பு பாழாயிரும் அதனால் மொத்தமாக குளிக்காதீங்க குறிப்பாக ஆத்துலேயோ குளத்திலேயும் கூட நீங்கள் குளிக்காதீங்க என்ற ஒரு சட்டத்தை எல்லாம் நடைமுறையில் சொல்லி கொண்டு வருகிறார்கள் ஆனால் இது மார்க்கத்தில் இல்லை நபிகள் நாயம் சல்லா அலையம் அவர்கள் நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் கடுமையான வெப்பம் கடுமையான உஷ்ணத்தின் காரணத்தினால அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய தலையில் தண்ணியை அள்ளி ஊற்றி கொள்வார்கள் என்ற செய்திகளை ஹதீஸில் நம்ம பார்க்கலாம் நோன்பு வைத்திருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த உஷ்ணத்தை தணிக்க வேண்டும் வெப்பத்தை தணிக்க வேண்டும் ரொம்ப சூடாக இருக்குது என்ற ஒரு காரணத்திற்காக வேண்டி நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தண்ணியை ஊற்றி குளிச்சாங்கன்னு அதிர்ஷ்டம் இருக்குது இவங்க அதுக்கு நேர் மாற்றமா குளிக்காத எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் குளிக்காத அப்படின்னா இந்த சட்டம் வந்து பிற்போக்குத்தனமான சட்டம் மாத்திரம் இல்லை நபிகள் நாயம் சல்லா அலையம் அவர்கள் செய்து காட்டியதற்கு நேர் எதிராக ஒரு சட்டத்தையும் இவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி பல் தொடலக கூடாதும்பாங்க ஏன்பா பல் கூடாது அது நபிசல்லாசன்னு சொன்னாங்க அதாவது இந்த நோம்பாளியுடைய வாயில் இருந்து வரக்கூடிய வாடை இருக்குதே அது அல்லாவிடத்தில் கஸ்தூரி மனத்தை விட சிறந்ததாக இருக்கிறது அப்போ நோம்பாளியுடைய வாயில இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வாடை கஸ்தூரி மனத்தை விட எல்லா மிகவும் சிறந்தது அப்படின்னு சொன்னால் நீ பல் தேய்ச்சா என்ன ஆகும் பல் தேய்ச்சதுனால என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் அந்த வாடையை நீ போய்க்கிறது எல்லாவிடத்தில் எது சிறந்த வாடையாக இருக்கிறதோ அந்த வாடையை நீ போய்க்கிறது அதனால் பழு தாய்க்காத முதல்ல இந்த வாடை எங்கேருந்து வருது தெரியுமா நோன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வாடை வருகிறது என்றால் வாயிலிருந்து வர்றதில்லை அது வயிற்றில் இருந்து ஏன்னா வயிறில் வந்து ஒன்றுமே பொருள் இருக்காது உணவுப் பொருட்கள் எதுவுமே இல்லை அது வந்து எம்டி வயிறாக அப்படியே இருக்குது சும்மா இருக்குது அப்போ அதில் இருந்து ஒரு கெட்ட வாடை வந்து வாய் வழியாக வருது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அது பல்லில் இருந்து வருது நாக்கில் இருந்து வருது வாயிலிருந்து வருது அந்த கெட்ட வாடையே வாயிலிருந்து தான் உற்பத்தி ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் பல்ல தேய்ச்சாச்சுன்னா அந்த ஹதீஸுக்கு மாற்றம் அப்படிங்கிறாங்க ஆனால் நம்பி சல்லா அல்லமா வந்து பொதுவாகத்தான் சொன்னாங்க அதாவது என்னுடைய சமுதாயத்திற்கு கஷ்டமே இல்லை என்றால் ஒவ்வொரு தொழிற்கும் நான் பல் துளக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுருப்பேங்கிறாங்கிற சூழ்நிலை பல் தொலக்குவதை நான் கட்டலை அதாவது கடமையாக ஆக்கியிருப்பேன் அது ஆயிருங்கிறதுனால தான் நான் கடமையாக்கலை என்று ஒல்லாம் ரசூல்லா பல் துலக்குவதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப ஆர்வப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க அது நோன்பு காலத்துக்கு தான் பொருந்தும் அதனால் பல் தேய்க்கக்கூடாது பல் துளக்கக்கூடாது என்ற சட்டம் இவர்களாக வைத்து கொண்ட சட்டமே தவிர மார்க்கத்தில் அது இல்லை அதே மாதிரி வந்து எச்சிலை முழுங்கக்கூடாது வாங்க நிறைய இடங்களில் நீங்கள் பார்க்கலாம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நோம்பு திறக்க சுண்ண ஜமாத்து பள்ளிவாசலுக்கு போவோம் ஆனால் நோம்பு வைக்காமலேயே போய் கஞ்சி குடிக்கிறதுக்காண்டி போனாலும் கூட என்ன செய்வோம் அப்படின்னா முன்னால் நின்றுட்டு துப்பிக்கிட்டே இருக்கிறது ஏன்னா அந்த பழக்கம் சமுதாயத்தில் அது வச்சிருக்கிறாங்க எச்சியும் முழுங்கிட்டால் நோம்பு போயிடும் எச்சியை முழுங்கவே கூடாது என்ற ஒரு சட்டத்தை நடைமுறையில் வச்சுருக்கிறாங்க இதுவும் அல்லா ரசூல் காட்டி தந்த ஒரு சட்டம் இல்லை இதுக்கு அல்லாஹோ ரசூலோ தடை செய்யவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி இன்னொரு சட்டத்தையும் விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்ன சட்டம் ரத்தம் வந்தாச்சுன்னா நோன்பு முறிஞ்சிரும் அப்படிங்கிறதையும் வழங்கி வைத்திருக்கிறார்கள் இதுவும் சரியான ஒரு பார்வை இல்லை ரத்த குத்தி எடுக்கக்கூடிய நிலையும் ரசுலாவுடைய காலத்தில் இருந்துச்சு நோன்பு வச்சுக்கிட்டே நபியுடைய காலகட்டத்தில் இரத்தத்தை குத்தி எடுக்கக்கூடிய பழக்கங்களும் நபியுடைய காலகட்டத்தில் இருந்திருக்குது அதனால் ரத்தம் வந்ததுனாலேனா நோன்பு முறியும் என்று நினைப்பது தவறான பிற்போக்குத்தனமான ஒரு செய்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்முடைய மக்கள்கிட்ட மிகத்தவறான ஒரு பழக்கம் நோன்பு துறக்கக்கூடிய நேரத்தில் நோன்பு துறப்பது இல்லை பேணிக்கை என்ற அடிப்படையில் என்ன செய்கிறோம்னா அந்த மகரிப்பு வந்த உடனே சூரியன் மறைஞ்ச உடனே நோன்பு துறக்கணும்னு இஸ்லாம் சொல்லுதே அதை தாண்டி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது பேணிக்கைங்கிற அடிப்படையில் பகல் ஃபுல்லாக பட்டினியாக இருந்துட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுக்கக்கூடாதா அல்லாவுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப லேட் பண்ணுறது இதுவும் நபி அவர்கள் கண்டித்த ஒரு செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அல்லாஹைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் நோன்பு திறப்பதை யார் அவசரம் காட்டிக்கொண்டே இருக்கிறாரோ அவர் தான் நன்மையிலே இருந்து கொண்டே இருக்கிறார் என்று நம்பி அவங்க சொல்கிறாங்க அதாவது இப்போ உதா உதாரணத்திற்கு ஆறு அறைக்கு நோன்பு நோக்க துறக்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் நாம் உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நிமிடத்தையும் பார்த்துட்டே இருக்கணும் ஆறரை வந்துருச்சா ஆறரை வந்துருச்சா ஆறரை வந்துருச்சா இப்படின்னு பார்த்து கொண்டு நோம்பு துறக்கிறத வந்து அவசரப்படுத்தி கொண்டே இருக்கணும் என்று இந்த அதையும் சொல்லுது இவங்க பேணிக்குங்கிற அடிப்படையில் ரொம்ப லேட் பண்ணுறாங்க இது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி வந்து சகர் நேரத்திலையும் சகர் நேரம் வந்து இஸ்லாம் எப்படி சொல்லி காட்டுகிறது சுபு வரையும் சகர் நேரம் இருக்கிறது அந்த சுபுகு வந்து விட்டால் பாங்கு சொல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டால் சகர் முடியுது ஆனால் நடைமுறையில் பழக்கத்தில் என்ன வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மூணு மணிக்கே எழுந்திரிச்சி சாப்பிட்றது அதிகால மூணு மணிக்கே சாப்பிட்டுட்டு உடனே படுத்துறது இது வந்து மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அந்த சுபூகு வரையிலையும் நாம் வந்து சகரு வந்து சாப்பிடலாம் சுபூக்கு வாங்க சொல்கிற வரையும் சஹருடைய நேரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இவைகள்லாம் மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த செயல்முறைகளில் மிக முக்கியமான செயல்முறை அதே போல் நம்முடைய மக்கள்கிட்ட நோன்பு விஷயத்தில் இன்னொரு தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கிறது நீயத்து வைக்கணும் அப்படிம்பாங்க நீயத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நோன்பு வைக்கிறதுக்கு பள்ளிவாசல்லே உட்கார்ந்து கொண்டு ஒரு நீயத்தையெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க என்ன நீயத்து நவை தூ சௌமகதின் அன்னதாயி ஃபர்லி ரமலான ஹாதி சனா லில்லாஹி தாலா இந்த வருடத்து ரமலான் மாதத்தின் ஃபர்லான நோன்பு அதாவாக நாளை பிடிக்க நான் நீயத்து வைக்கிறேன் என்று நாளையே பள்ளிவாசலாம் சொல்லி கொடுப்பாங்க இதே நீயத்தை வந்து அதிகாலையில் அந்த சகருடைய நேரத்துலேயும் சாப்பிட்டுட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு நடைமுறையில் ஒரு சட்டத்தை வச்சுருக்குறாங்க ஆனால் நீயத்துனால் என்ன மனசால் நினைக்கிறதுக்கு பேர் தான் நீயத்து வாயால் சொல்வதற்கு பேர் நியத்து இல்லை நபிகள் நாயம் சல்லா அலிசல்லாம் அவர்கள் எந்த காரியங்களாக இருந்தாலும் நன்மையான காரியமாக இருந்தாலும் அதற்கு நீயத்து அவசியம் என்று சொல்லியிருக்கிறாங்க ரசூலை நீயத்தை வந்து அவசியமாக நமக்கு சொல்லியும் தந்து இருக்கிறாங்க நீயத்து இல்லைனா எந்த செயல்பாடும் இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அதெல்லாம் சரிதான் ஆனால் நீயத்துனால் என்ன வாயால் சொல்கிறதுக்கு பேராக நீயத்து மனதால் நினைக்கிறதுக்கு தான் நீயத்து மனசில் ஒன்று நினைக்கிறோம்னா இதுக்கு பிறகு தான் நீயத்து சரி அதுக்கடுத்து இந்த மாதிரி வாயால் சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை நவை தூ சௌமகதீன் என்ற இந்த வாசகத்தை அல்லாஹோ ரசூலோ எங்கேயாவது சொல்லி தந்திருக்கிறாங்களா ஒரு இடத்துலையும் நம்ம பார்க்க முடியாது நபி அவர்கள் இப்படி நோன்பு வைப்பதற்கு ஒரு நீயத்து என்ற ஒரு வாசகத்தை அல்லாஹோ அரசூலோ எங்களுக்கு நமக்கு சொல்லி தரலை சொல்லி தரலைங்கிறது மாத்திரம் இல்லை நோம்புல வந்து இந்த நீயத்தில் வந்து தவறான வாசகமும் இருக்கிறது என்ன தவறு நான் நீயத்து வைப்பாங்க நவைத்து சௌமகதீன் சகர் நேரத்தில் இப்போ உட்காந்துக்கிட்டு நோன்பு வைக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாளைக்கு நோன்பு வைப்பதாக நான் இன்னைக்கு நியத்து செய்கிறேன் அப்போ இன்னைக்கு நோன்பு வைக்கிறதுக்கு யார் நீத்து பண்ணுவா அந்த அந்த அர்த்தமே என்ன சொல்வதுன்னா நவைத்து சௌமகதின் நாளை நோம்பு நொறுக்க இன்றைக்கி நீத்து வைக்கிறேன் இன்னைக்கு நோம்பு வைக்கிறதுக்கு இன்னைக்கு கூட அந்த வாசகத்தை சரியாக சொல்லாமல் அந்த நீயத்தை சரியாக சொல்லாமல் நாளைக்கு வைக்கிறதுக்கு சொல்கிறாங்களாம் இப்போ எவ்வளவு தவறான ஒரு அர்த்தமாக இருக்கிறது அப்போ இது வார்த்தையின் அடிப்படையில் அர்த்தத்தின் அடிப்படையையும் சரியில்லை நபி அவர்கள் காட்டியும் தரவில்லை எல்லாத்தை விட நீயத்து என்பது மனசில் தான் நீயத்து அதே மாதிரி நோம்பு துறக்கிறதுக்கு ஒன்று ஏற்று வச்சுருப்பாங்க அல்லாஹுமே லக்கசும் தூ ஒபிக்க ஆமன் தூ ஓ அலைக்க தவக்கல் தூ ஓ அலா ரிசிக்கிக்க அஃப்தர் தூ இந்த வார்த்தையும் சொல்லுவாங்க ஏ அல்லா உனக்காண்டியே நோம்பு வச்சேன் ஒன்னுடைய ரிசிக்கை கொண்டு நோம்பு துறக்கிறேன் என்ற கருத்தில் இந்த 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 வாசகத்தையும் சொல்லுவாங்க இதுவும் ரசூலாக கற்று தந்ததா பிஸ்மில்லா சொல்லி பிசாமல் நோம்பு துறக்க வேண்டியதானே ஒரு உணவை சாப்பிடுறதுக்கு கற்று தந்த வழக்கமான ஒரு வழிமுறை பிஸ்மில்லா சொல்வதானே பிஸ்மில்லா சொல்லி நோம்பை துறக்கிறது தான் நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு வழிமுறை இந்த நீயத்து நோம்பு துறக்கிறதுக்கு ஒரு நீத்து நோம்பு வைக்கிறதுக்கு ஒரு நியத்து இது எல்லாம் ரசுல்லா எங்கே சொல்லி தந்திருக்கிறாங்க எல்லாம் நம்மளாக உருவாக்கியது நபி அவர்கள் காட்டித்தராத ஒன்று எனவே இது போன்ற விதாத்துகளையும் நாம் செய்யக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் அல்லாஹும் ரசூலும் காட்டி தந்த வழியின் அடிப்படையில் இந்த நோம்பை நோற்று அவனுடைய அருளை பெருவமாக வாகிறது அவன் அலமதுல்லாஹி ரபுல் ஆலமே உம்மு சுலைம் அலி அல்லாம் அண்ணா சொல்கின்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அல்லாஹுடைய தூதர் அவர்களே என்னுடைய மகன் அனசுக்காக நீங்கள் துவா செய்கள் என்று சொல்கின்றார்கள் உடனே நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அந்த இடத்துல துவா செய்கின்றார்கள் அல்லாஹும் மறு சுக்குகு வலதன் அல்லாஹும் மறு சுக்குகு மாலா யா அல்லாஹ் அனசுக்கு நீ பொருளாதார செல்வத்தையும் பிள்ளை செல்வத்தின் கொடல் தான் ஓ பாரி கிலகு ஃபி நீ நீ பறக்கத்தை செய்யலா உம்முசுலேம் ரலி அல்லாஹ் அனுதா தன்னுடைய மகனுக்காக வேண்டி அல்லாஹுடைய தூதுட்டை துவா செய்யுன்னு சொன்ன உடனே நபிகள் நாயன் துவா செய்கிறாங்க யா அல்லாஹ் அனசுக்கு நீ பொருளாதார செல்வத்தை கொடு அனசுக்கு நீ குழந்தை செல்வத்தை கொடு அந்த இரண்டிலும் பறக்கத்தை கொடு என்று நபிகள் நாயகன் சல்லம் துவா செய்கிறாங்க பின் காலத்துல அரசு ரீஎல்லாம் சொல்லும் போய் சொல்கின்றார்கள் அன்சாரிகளிலே இன்று நான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கின்றேன் நவியல் நாயின் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கேட்ட துவா